வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பேக். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை மூட்டு வலிகள் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக மூட்டு வலிகளுக்கான காரணம் மூட்டு தேய்மானம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு மூட்டு வலி வரதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அது மாதிரின்னா மூட்டு வலிகளுக்கான சாத்தியம் இருக்குது. இது தாண்டி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கூட ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கான பேசிக் ரீசன் என்னவாக இருக்கும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்றது தெரியுது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வரணும் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழ்வாதம் கீழ்வாயு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம நோய் நிலைகளை வந்து நம்ம கணிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம அதை வந்து க்யூர் பண்ணும் நிரந்தர ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளை வந்து நம்ம பேஸ் பண்ணி எந்த குற்றம் வந்து நமக்கு கேடடைஞ்சிருக்கு இல்லை வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த கீழ்வாதம் கீழ்வாயு இந்த மூட்டு வலிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேம்லேயே நமக்கு அந்த வாதம் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அதாவது மேலோங்கும் பொழுது நார்மலாக இல்லாமல் சமநிலையில் இல்லாமல் அது மேலோங்குச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து இந்த கீழே மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே நமக்கு ஏற்படுறது. அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளும் ப்ளஸ் நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து தன்னிலையிலிருந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த முழங்கால் மூட்டு வலி தொடர்ந்து நம்ம இல்லாமல் வலி மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்காமல் பார்த்துக்க முடியும். இப்போ அந்த கீழ் வாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து மேலோங்காமல் மேனி அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து எந்த விதமான நோய் நிலையும் ஏற்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வாதம் எதனால் அதிகமாக சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலில் வந்து ப்ராப்பராக செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் நமக்கு மந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து அதிகமாகி எப்படி வந்து நமக்கு உடல்லேருந்து வெளிப்படுறது அப்படின்னு தெரியாமல் எங்கே போய் அக்குமுலேட் ஆகிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய மூட்டுகளில் போயிட்டு அது வந்து அஃபெக்ட் பண்ணும்பொழுது அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழ்வாத நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது. இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே நமக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு அதுக்கு மேலே நம்மளுடைய வயதானதுனால நமக்கு வந்து மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். அடுத்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இயர்லியாகவே ஒரு 20 வயது அந்த மாதிரி நமக்கு யங்ஸ்டர்ஸ்க்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்கும். இப்போ வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து பண்ணும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி காலேஜ்லேயே இருந்தாலும் வீட்லேயே இருந்தாலும் நம்ம அடிக்கடி வந்து ஏசி வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்பொழுதும் நமக்கு அந்த ஒவ்வொரு மூட்டுகளையும் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் வந்து நமக்கு அதிகமாகும். அதை தொடர்ந்து இந்த மூட்டு வலிகள் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அதோடைய ஜாயிண்ட் வந்து நம்ம அதோடைய வேலைகள் வந்து ப்ராப்பராக இல்லாமச்சு ஒவ்வொன்றுக்கும் வந்து செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு தொடர்ந்து வந்து ரொம்ப ரெஸ்ட்லேயே வந்து இருந்தோம் அதற்கான ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்காமல் இருந்தாலும் கூட நமக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதை தொடர்ந்து வலிகள் வீக்கங்கள் அது மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளாலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் அதிகமாக ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போது குழந்தைகள்லேருந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்தே நமக்கு அதிகமாக வந்து வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக இல்லாமல் அதிகமாக ஓவர் வெயிட்டில் வந்து இருக்கும்பொழுது நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து தாங்கக்கூடியது நம்மளுடைய நீ ஜாயிண்ட் தான் நம்மளுடைய முழங்கால் மூட்டு. அப்போது நமக்கு ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இல்லாமல் ரொம்ப உடல் பருமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு குழந்தைகள்லேருந்தே வந்து மூட்டு வலிகள் அதே மாதிரி வந்து இப்போ யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வெயிட்டும் நம்முடைய மூட்டு வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த வெயிட்டை வந்து பேர் பண்ணும்பொழுது நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜஸில் வந்து தேய்மானங்கள் இல்லை வந்து பிரேக் டவுன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வெயிட் அந்த ப்ரெஷர் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஆக்குபேஷனை தொடர்ந்து வந்து இப்போ வந்து டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை வந்து அந்த முழங்கால் மூட்டை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அப்போ வந்து அந்த கார்ட்டிலேஜில் நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு நமக்கு வலிகள் வீக்கங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இல்லை ஏதாவது வந்து நமக்கு இன்ஜுரி ஆயிருக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை வந்து நமக்கு அடிப்படும் பொழுது வந்து நமக்கு அந்த மூட்டுகளை சுற்றி வந்து வீக்கங்கள் வலிகள் அதில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் சுற்றி இருக்கக்கூடிய தசைநார்களில் வந்து ஏதாவது வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை வந்து கிழிவுகள் லிகமெண்டியர்ஸ் ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வலிகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு துடைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய தை மசில்ஸில் வந்து நமக்கு ஏதாவது அது வந்து ரொம்ப லூசன் ஆகிடுச்சு அதோடய வீக்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து இந்த முழங்கால் மூட்டுகள் வலிகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கூட ஒரு சில உணவு முறைகள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வாதம் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் இந்த மாதிரி அதிகமாக கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ள வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கினாலும் இந்த மூட்டு வலிகள் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு புளிப்பு சார்ந்த புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ வந்து எனக்கு மூட்டு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு பனிக்காலங்கள் குளிர்காலங்கள் வரும்பொழுது இன்னும் வந்து அக்ரவேட் ஆகும். அதே மாதிரி நம்ம நார்மலாக ஏசி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது நம்ம இப்போ வந்து அன்றாடம் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நம்மளுடைய மோஷன் யூரின் வியர்வை இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம எலிமினேட் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒவ்வொரு இப்போ இந்த மலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எதில் அடங்கும் அப்படின்னா வாதம் வந்து நமக்கு வெளியில் எலிமினேட் பண்ணுறதுக்கு மலத்து வழியாக தான் நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும். அப்போ அந்த வாதம் வந்து நமக்கு எதில் அடங்குதுன்னா மலத்தில் வந்து அடங்குது. அதே மாதிரி பித்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு சிறுநீர் யூரின் எந்தளவுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம போகிறோம் ஒரு நாளைக்கு அன்றாடம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த யூரின் ஃப்ளோ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணுறோமா அந்த கழிவுகள் வந்து எலிமினேட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். அது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா நமக்கு பித்தம் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு அந்த இப்போ அந்த மூட்டு வலிகளால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூல காரணமான அந்த வாதத்தை வந்து நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து மலச்சிக்கல் வந்து ஃபஸ்ட்டு இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். மலச்சிக்கலை தொடர்ந்து தான் நமக்கு அந்த மந்தம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட்டு நமக்கு அந்த வாதம் வந்து நமக்கு அதிகமாக வந்து உடலில் வந்து சேர்ந்து நமக்கு வயிறு உப்புசம் இந்த மாதிரி தொந்தரவுகளும் ஏற்படுத்தி நாட்பட்டு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து அந்த கேஸ் அந்த வாதம் வந்து நம்ம மூட்டுகளை வந்து பாதிக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு மலச்சிக்கலை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து சேராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ ஆல்ரெடி எனக்கு மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்து சேர்த்து சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்த மலச்சிக்கலை வந்து நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விடும்பொழுது தான் நமக்கு உடலில் வந்து வாதம் சேர்ந்து இந்த மாதிரி மூட்டு வலிகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகிறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தோம். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் இப்போ வந்து மூட்டு வலிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் வலி மாத்திரைகளோ வந்து அந்த டைமுக்கு மட்டும் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கான மாத்திரைகளோ அந்த மாதிரி வந்து நம்ம ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த டைமுக்கு மட்டும் அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறையும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள் ப்ளஸ் அந்த மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நீர் அந்த சைனோவேல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் இதெல்லாமே வந்து நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் நம்ம வந்து எடுக்காமல் இப்போ நம்ம அந்த நோய்க்கான மூல காரணமான அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலி தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து இருக்காது. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுத்து அந்த ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்டிலேஜ் அந்த ஒவ்வொரு ரெண்டு போனும் வந்து முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குஷன் மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த கார்ட்டிலேஜ் வந்து நமக்கு தேய்மானமாகிறத வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன் வர்ம சிகிச்சைகள் இந்த மாதிரி பண்ணி நம்ம இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகாத மாதிரி வலிகள் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த கீழ்வாத நோய்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அந்த நோய்க்கான மூல காரணமான அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நமக்கு ரிப்பீட்டடாக அந்த வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும். ஒரு 3 to 6 months வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் முழுவதும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து வலி மாத்திரைகள் வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த வலிக்கான மாத்திரைகளும் வீக்கங்களுக்கான மாத்திரைகள் மட்டும் ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருந்துட்டு உள்ளே வந்து இன்னும் தேய்மானங்கள் வந்து ரொம்ப அதிகமாகும் போது அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிற அளவுக்கு கூட வந்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து இருக்கக்கூடிய
வலிகள் வீக்கங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு 3 to 6 months வந்து தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த நோய்க்கான அந்த மூல காரணமான வாதத்தை வந்து சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து மூட்டு வலிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணோம் இல்லை தொடர்ந்து வந்து வலி மாத்திரைகள் வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நோய்க்கான மூல காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த மூட்டு வலிக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம கொடுக்க முடியுது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் சர்மிளா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சேலத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விங்க மேடம். உங்கள் வயது என்னம்மா? என் வயது 38. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. சரி, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா எனக்கு சொல்லுங்க மேடம். ஓகேம்மா, சொல்லுங்க. வயிறு எரிச்சலா இருந்துச்சுங்க மேடம், மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டேன். சரிங்கம்மா. அது போய் இங்க பக்கத்துல போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன். சரிங்கப்பா. அவங்க வந்து அசிரிட்டின்னு சொல்லி அசிரிட்டி மாத்திரை எல்லாம் குடிச்சாங்க மேடம். சரிங்கம்மா. அது சாப்பிடவும் வயிறெல்லாம் வலி எடுக்குது, நெஞ்சு பகுதியெல்லாம் வலி எடுக்குது. ஓகேம்மா. முதுகுலாம் வலி எடுக்குது மேடம். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்லாம் நல்லா போயிட்டு தான் இருந்தேன். ஜீரண சக்தி நல்லா தான் ஆயிட்டு இருந்துச்சு மேடம். ஓகே. இது பசி நல்லா தான் எடுத்துச்சு. ஓகேம்மா. இந்த வயிறு மட்டும் எரிச்சலா தான் இருக்குது. இந்த மெடிக்கல்ல மாத்திரை வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் மேடம். சரிங்கம்மா. அதுல இருந்து எரிச்சல் எடுத்துச்சு. இத போய் அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் கேஸ் ட்ரபிள் மாத்திரை குடுத்துருக்காரு, எனக்கு அது தெரியல. சரிங்கம்மா. நான் வந்து சரி எரிச்சலுக்குன்னு சாப்பிட்டே இருந்தேன். ஒரு 2 நாள் சாப்பிடும் போதே நெஞ்சில வலி வந்துச்சு. சரிங்கப்பா. இப்போ சாப்பிடறதுக்கு முன்னாடி எரிச்சல் இருக்கா இல்ல எந்த டைம்ல உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் வயிற்று எரிச்சல் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? எனக்கு எரிச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு மேடம். அதாம்மா, சாப்பிடறதுக்கு முன்னாடியே இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பெயின் அந்த மாதிரி வருதுங்களான்னு கேக்குறேன். பெயின்லாம் ஒன்றும் இல்லை மேடம். எப்பயுமே எரிச்சல் இருந்துட்டேன். இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம், மெடிக்கல் மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகேம்மா. சரி, இப்போ வந்து நம்ம வலிக்கான மாத்திரைகள் வேறு ஏதாவது இப்போ வந்து நமக்கு தொடர்ந்து வந்து இப்போ வலிகள் இருக்குது இல்லை வேறு எதுக்காவது நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய் நிலைக்கு நம்ம அந்த மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மாத்திரைகள் வந்து போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நம்மளுடைய வயிற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டான அந்த மியூக்கஸ் லேயரை வந்து போயிட்டு நமக்கு அரிக்கும் போது அங்கே வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடாகவும் நம்ம அந்த மாதிரி வலி மாத்திரைகள் நம்ம வேறு ஏதாவது நோய்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த புண்களில் திரும்ப திரும்ப வந்து அந்த ஆசிட் செக்ரிஷன் வந்து நமக்கு அதிகமாகும் போது கூட நம்ம ப்ராப்பராக உணவு எடுக்காமல் இருந்தோம். இப்போ மாத்திரைகள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்திரைகள் எடுக்காமல் நம்ம வெறும் வயிற்றில் அந்த மாதிரி வந்து மாத்திரைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த புண்கள் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த வயிற்று பகுதிகளில் நம்மளுடைய குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு நம்ம ப்ராப்பராக உணவு எடுக்கலை அப்படின்னாலும் அந்த ஆட்ஸ் இப்போ வந்து உணவு நம்ம பசிக்கும் போது வந்து உணவு எடுக்காமல் லேட்டாக ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி நம்ம லேட்டாக உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த ஆசிட் நமக்கு சுரக்கிற தன்மை வந்து அந்த பசித்தன்மை ஏற்படும் போது அந்த HCL செக்ரிஷன் வந்து அந்த புண்களில் திரும்ப பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த புண்களில் இருக்கக்கூடிய வலிகள் எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த புண்கள் வந்து ஆற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து உணவு வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். 3 வேளையும் வந்து நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் ஒரு வேளை வந்து உணவு எடுத்துட்டு இன்னொரு வேளை வந்து உணவு எடுக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த புண்கள் ஆறுற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரமான உணவுகளும் அமிலத்தன்மையான உணவுகளும் ரொம்ப வந்து எடுத்துக்காமல் ரொம்ப லைட் ஃபுட்ஸாக ஆவியில் வேக வச்ச உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில்லளவு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து உங்கள் உமிழ்நீரோட மென்று சவைச்சி நீங்கள் உள்ளுக்கு விழுங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தொண்டை பகுதியிலேருந்து நமக்கு வயிற்று பகுதி வரல இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே அந்த தேங்காய் பால் வந்து நல்லா ஆற்றும். இது கூட வந்து மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாரம் 1-2 முறை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணவில் வந்து மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது கூட அந்த மணத்தக்காளி இலை கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 5 இலை எடுத்து நல்லா வந்து உங்கள் உமிழ்நீரோடு வந்து நல்லா சவைச்சி அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் உள்ளே வந்து நீங்கள்
விழுங்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக தூக்கம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு, உடல் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு, இன்னும் வந்து காரமான உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுல வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த புண்கள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து இப்போ எந்த விதமான நோய் நிலைகள் நமக்கு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னாலும் ப்ராப்பராக வந்து டாக்டர்ஸை பார்த்துட்டு அதற்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். நீங்களாவே வந்து வலி மாத்திரைகளோ எந்த நோய் நிலைக்கான மாத்திரைகளோ வந்து ப்ராப்பராக நீங்களே வந்து வாங்கி போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இனிமேல் ஏதாவது நோய் நிலைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா டாக்டரோட கன்சல்ட்டிங் அப்புறம் வந்து நீங்கள் மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து கனி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்க வயது என்னம்மா? 21. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. சோ நிறைய பாப்பேன் மேடம். ஓகேம்மா, சொல்லுங்க. இது எனக்கு தலையில இளநரை இருக்கு மேடம். சரிங்கப்பா. கொஞ்சம் லைட்டா இச்சிங் இருக்கு, ஒரு 5-6 வருஷமா இருக்கு. ஓகேப்பா. அது ரொம்ப ஃபுல்லா வெள்ளையா இருக்கு. சரிங்கமா. அப்புறம் கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்கு, டைஜஷன் ஆக மாட்டேங்குது. ஓகேப்பா. பாடி ரொம்ப ஹீட் ஆகுமா? ஹீட்டாலாம் இல்ல, அப்புறம் கொஞ்சம் இந்த வெளி மூலன்னு சொல்றீங்களா அது கொஞ்சம் இருக்கு. சரிங்கப்பா. ஓகே, இப்ப தலையில வந்து அரிப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க, டாண்ட்ரஃப் அந்த மாதிரி இருக்குங்களா? பொடுகு தொந்தரவுகள் இருக்கா? ரொம்ப எல்லாம் அரிக்காது, ரொம்ப எப்பயாவது ஒரு தடவை தான் அரிக்கும், ஆனா வெள்ளை முடி ரொம்ப இருக்கு. சரிங்கம்மா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கூட வந்து வெளி மூலம் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுக்குமே காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூடு, அதாவது மூளை சூடு வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் போகாமல் நமக்கு வறட்சித்தன்மையை வந்து ஏற்படுத்தி எலிமினேட் அந்த மோஷன் வந்து டெய்லி வந்து நம்ம போகாமல் இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு இந்த வெளி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோஷன் வந்து அன்றாட நம்ம வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனீங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அந்த பைல்ஸ் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இளநரை தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படும். இப்போ ஏஜ் வந்து 21 தான் சொல்லியிருக்கீங்க. அதை தொடர்ந்தும் நமக்கு ஒயிட் ஹேர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த 3 காரணங்களுக்குமே நீங்கள் சொன்ன அந்த காரணங்களுக்குமே உங்களுடைய பித்தம், உடல் சூடு தான் வந்து அந்த மூளை சூடு தான் வந்து காரணம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மூளை சூடை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த 3 விதமான அந்த காரணங்களும் உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாட்டு மருந்து கடைகளில் திரிபலாச்சூர்ணம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3 சேர்ந்தேன் அந்த சூரணம் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் சூடு வந்து குறைக்கிறதுக்கு வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து குளிக்கணும். அன்னைக்கு மட்டும் வந்து பகல் தூக்கம், ரொம்ப வந்து நான்வெஜ் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் இல்லாமல் லைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து வாரம் ஒரு 2 முறை வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த மூளை சூடு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இளநீர் இருக்கு இல்லையா, அதோட வழுக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த உடல் சூடு வந்து தனியாக ஆரம்பிக்கும். நார்மலாக ப்ராப்பராக டெய்லி வந்து நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-3.5 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து நீங்கள் ப்ராப்பராக உள்ள வந்து இன்டேக் பண்ணணும். இப்போ தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னாலும் நமக்கு உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்கள் சீரகம் வந்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சு அந்த சீரக வாட்டர் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த மூளை சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள், அந்த பைல்ஸ் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து அந்த இளநீரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பித்தத்தை வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே அது குறைய ஆரம்பிக்கும். இல்லை வேறு ஏதாவது ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய இளநீரையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு பொடுக்கு தொந்தரவுகள் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து இச்சிங் இல்லாமல் அப்பப்போ வந்து இச்சிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் ஏதாவது வந்து பொடுகு தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு
நாடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு வந்து பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அதை தொடர்ந்து வந்து அந்த இளநிறை தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ரெண்டு நாளாவே வயிற்றுலயும் நெஞ்சிலும் ஒரு பிரச்சனை மேடம். வயிறு வலி, இப்படி அல்சரி, இந்த மாதிரி ரெண்டு நாளா இருக்கு, 3 வருஷமா. சரிங்கம்மா. அப்ப நான் நிறைய மருந்து, நிறைய ஆஸ்பத்திரியில இங்க மருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் அதுக்கு ஒரு சிகிச்சை இல்லை. ஓகேம்மா. வயிறு இப்ப வந்து 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 இப்ப ரொம்ப நாள் ஆக ஆக உணவுகள் மெலிந்ததுக்கே கஷ்டமா இருக்கு. சரிங்கப்பா. என்ன உணவு எடுத்தாலும் வலி இருக்குங்களா? தண்ணி குடிச்சாலோ சாப்பிட்டாலோ அது போய் தொண்டைக்கு தட்டி அடைக்கிற மாதிரி இப்படி இருக்கு. சரிம்மா. ஓகே. மூச்சு திணறல் சேர்ந்து வருது, இருக்கும் கொஞ்ச நாளா மூச்சு திணறல மாதிரி இருக்கு. சாப்பாடு எடுத்து ஒரு கொஞ்சம் உள்ள போனதுமே அடுத்த நிமிஷமே மூச்சு திணறல மாதிரி இருக்குது. முழுங்கவும் முடியல மேம், ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன். இதுக்கு இதுக்கான தீர்வு நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுக்காங்க மேடம். ஓகேப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூச்சு திணறல் இருக்கு. ஹலோ, வேற ஏதாவது சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி இருக்காமா? சரி, ஓகே. வேற ஏதாவது சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி இருக்குங்களா? சளி தொந்தரவு இருக்கு மேடம். சளி தொந்தரவு இப்போதைக்கு இங்க ரொம்ப குளிர்காலம், மழை இப்படி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மீன்ஸ் எல்லாம் இப்படி வந்து இப்படி கனமா அடைச்சிக்கிற மாதிரி எப்பயுமே எவ்ரிடைம் அப்படி இருக்கு மேம். சரிங்கப்பா. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வயிற்றில் வந்து புண்கள், செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த கேஸ் வந்து நமக்கு மேலெழும்புச்சு அப்படின்னாலும் நமக்கு நுரையீரலை போய் வந்து பாதிக்கும் போது நமக்கு சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி வந்து நமக்கு தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். அந்த கேஸ் போயிட்டு நமக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் குரோசானி ஓமம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 50 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா இந்துப்பு வந்து ஒரு 5 கிராம், இது ரெண்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும், அந்த கேஸ் தொந்தரவுகளும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உணவு வந்து நல்லா வந்து சவைச்சு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வாதம் சார்ந்த கிழங்கு வகைகள், அதே மாதிரி பருப்பு வகைகள், மொச்சை, சன்னா, இந்த மாதிரி வகை உணவு வகைகள்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து எடுக்காமல் கொஞ்சம் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப காரமான உணவுகளும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி லைட் ஃபுட்ஸ், ரொம்ப ஆவியில் வேக வச்ச கீரைகள், அது மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட சொன்னோம், மணத்தக்காளி கீரை வந்து கிடச்சிது அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் இதெல்லாமே வந்து ஆற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப லேட்டாக வந்து உணவு எடுக்கிறீங்க, நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக வந்து சாப்பிட்றோம், 12 o'clock அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து இல்லை, லேட்டாக வந்து தூங்குறோம் அப்படின்னாலும் ப்ராப்பராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றம் வந்து ப்ராப்பராக நடக்காது. அப்போ திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு அந்த செரிமான தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உணவு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேரம் தவறி வந்து தூங்காமல் டெய்லி நைட் வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து தூங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெட்டபாலிசமும் கரெக்டாக நடக்கும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தமும் நமக்கு வந்து அதிகமாகாமல், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு நியர்பையாக கன்னியாகுமரியில் கூட நம்மளோட ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எண்டோஸ்கோபி அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், வணக்கம். மேடம், வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் நாகராஜ் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நாகராஜ்? சென்னையிலிருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம், சொல்லுங்க சார்.
மேடம் உங்க கால் வலி மேடம் ஒரு ஒரு மாசமா ஒரு வருஷமா கால் வலி இருக்கு. சரிங்க சார். அது கால் வலினா ஒரு டைம் ஊந்துட்டேன் கீழே, செகண்ட் டைம் ஊனால வலி வீக்கம் அதிகமாயிடுச்சு, இப்போ கால் நடக்க முடியல மேடம், மூட்டு வலி அதிகமா இருக்கு. சரிங்க சார். மூட்டுகள்ல மட்டும் இருக்குங்களா இல்ல கால் கீழே வரலயும் வலி இருக்குங்களா, கணுக்கால் பகுதி அந்த மாதிரி? இல்ல மேடம், மூட்டுல அந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா, ஜாயிண்ட் எலும்பு இருக்கு சைடு. ஓகே. அந்த இடம் மட்டும் வலி இருக்கு மேடம், வேற எதுவும் வலி இல்லை. சரிங்க சார். இப்போ நீங்க அப்ப அடிபட்ட போது வந்து ஸ்கேன் ஏதாவது எடுத்தீங்களா? ஏதாவது இன்ஜரி எதுவும் இல்லன்றாங்க. சரிங்க சார். இப்போ இப்பயும் வீக்கங்கள் இருக்கா? ஆமாடா, இப்ப ஊந்துட்டேன் மேடம், இப்ப அந்த காலையில நேத்து ஊந்துட்டேன் கால்ல. ஓகே. ஊந்த உடனே வீங்கிச்சு கால், நடக்க முடியல, அதனால கொஞ்சம் வலி இருக்கு மேடம். சரிங்க சார். இப்போ நமக்கு இப்போ ரொம்ப இப்போ கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னாலும், இல்லை வந்து நமக்கு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருந்துச்சு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சு, தசை நார்களில் வந்து ஸ்ட்ரெயின் ஆச்சு, இல்லை அதில் ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒத்தடம் மட்டும் வந்து கொடுங்க, ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஒத்தடம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஹாட் வாட்டரில் கல்லுப்பு போட்டு அந்த ஒத்தடம் வந்து நீங்கள் கொடுக்கலாம், டவல் வச்சு ஒத்தடம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நொச்சி, தழுதாழை, எருக்கமிலை, உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிட்டு ஒரு பொட்டன மாதிரி கட்டி அந்த மூட்டுக்களை சுற்றி வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமுக்குரா கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி டெய்லி காலையிலையும் நைட்டும் ஒரு 3 கிராம் வந்து பாலில் வந்து எடுத்துக்கோங்க, அப்பயும் அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட இன்னும் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வீக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரனலாக வந்து பற்று முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், பச்சை முட்டையோட வெண்கரு மட்டும் எடுத்துகிட்டு சுக்கு வந்து நீங்கள் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த அந்த மூட்டுகளை சுற்றி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 டேஸ் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியும் வந்து வீக்கங்கள் வலிகள் குறையலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ வந்து எடுத்து பார்க்கணும், வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு லிகமெண்ட் டியர் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை ஸ்ட்ரெயினால் தான் வலிகள் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளோட மருத்துவமனைக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை வந்து கொடுப்பாங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க பெயர் என்ன? நான் ஆரியா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கா? நீதான் கேள்வி கேக்கணும். உங்க வயது என்னம்மா? 25 வயசு ஆகுது. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு இப்ப 6 மாசமாவே ரொம்ப வெள்ளைப்படுதல் இருக்கு. சரிங்கப்பா. அதான் அது நிப்பாட்டவே முடியல. சரிங்கம்மா. பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கா? அப்பப்போ ரெகுலராக வருது, அப்புறம் இல்லைன்னா ஒரு 40 நாளைக்கு ஒருக்கா 50 நாளைக்கு ஒருக்கா வருது. சரிங்கம்மா. இந்த வெள்ளைப்படுதல் வந்து எல்லா நாட்களுமே இருக்கா இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி மட்டும் இருக்குங்களா? இல்லை, எப்பவுமே ரெகுலராகவே இருக்கு. சரிங்கப்பா. உடல் ரொம்ப சூடாக இருக்குங்களா? ஆமாம், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு, ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் சீட் போட்டிருக்கனால கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கு. சரிங்கப்பா. இப்போ அரிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? ரொம்ப படும்போது மட்டும் லைட்டா அரிப்பு இருக்கு. சரிங்கப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உடல் சூடு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு முன்னாடியும் பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 2 டேஸ் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் வந்து நார்மலான விஷயம். அது இல்லாமல் நமக்கு தொடர்ந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூஷணி வந்து நீங்கள் அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம். வெண்பூஷணி வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம கூட்டு மாதிரி செஞ்சு நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உள்ளுக்கு எடுத்துங்க. இதுவும் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்லா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 2 முறையோ வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுங்க. அந்த மூளை சூடு வந்து குறைச்சிங்க அப்படின்னா தான் அந்த
ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது கூட இளநீர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதேமாதிரி மோர் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து கற்றாழை வந்து கிடைக்கும் அப்படின்னா, அதாவது சோற்று கற்றாழை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து வெளியில் இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி மட்டும், அந்த சோறு பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 7 முறை வந்து தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வந்து ஒரு 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து உள்ளுக்கு அந்த கற்றாழை வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த வெள்ளைப்படுதலும் வந்து குறைய ஆரம்பிக்கும், உடல் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை வந்து நீர்க்கட்டிகள் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டிருந்துச்சு, இல்லை வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் தொந்தரவுகள் இந்த மாதிரி, இல்லை கர்ப்பப்பையில் நமக்கு ஃபைப்ராய்டு தொந்தரவுகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும், எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்மளோட நம்மளுடைய ஆர்ஜர் ரிபல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கையாக வந்து அந்த நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சையிலே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தென்காசிலேயே நம்மளோட மருத்துவமனை இருக்குது, நான் சொன்ன அந்த மருத்துவமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்பையும் வந்து உங்களுக்கு குறையில திரும்ப ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் நேரில் போயிட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். அம்மா நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஹலோ, ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து சார் கால் பண்றீங்க? ஓகே, யாருக்கான கேள்வி சார்? எனக்கு எனக்கான கேள்வி மேடம். உங்க வயது? 33. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ சரி மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் மலையில இருந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேல மேலாவே இருக்கு மேடம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஹலோ மேடம், அந்த அல்ல கால் தும்பல் தும்பல் இருக்கு மேடம். சரிங்க சார். அது ரெகுலராவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்கு மேடம். சரி, காலையில தூங்கி எந்திரச்சனே அடுக்கு தும்மல் மாதிரி இருக்குங்களா? ஆமா ஆமா மேடம், ஆமா மேடம். எங்க வண்டில போயிட் வந்தா கூட தும்பல் ஓடா இருக்கு மேடம். சரிங்க சார். நானும் ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுத்தாலும் கூட திரும்ப திரும்ப அது வந்துட்டு தான் இருக்கு மேடம். சரிங்க சார். டஸ்ட்ல போன அலர்ஜி ஆகுதுங்களா? என்ன மேடம்? டஸ்ட்ல போன அலர்ஜி ஆகுதுங்களா? ஆமா மேடம், ஆமா மேடம். டஸ்ட்ல போன டஸ்ட் அலர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். மூச்சு திணறல் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறோம், குளிர்ந்த காற்றில் வந்து போனோம் அப்படின்னாலும் நமக்கு தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து டஸ்ட்டில் போனாங்க, இல்லை வந்து நமக்கு அந்த டஸ்ட்டு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அதற்கு அதை வந்து எலிமினேட் பண்ண முடியாமல் நம்ம சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு அதை இரிட்டேட் பண்ணி நமக்கு வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்படுத்தும். மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 முறை வந்து தொடர்ந்து அடுக்கு தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்திருக்கும். இது வந்து சைனஸ் தொந்தரவுகள் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். இதற்கான இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மாத்திரைகள் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு தும்மல் குறைக்கிறதுக்கும் அந்த நேசலில் வடியக்கூடிய அந்த நீர் வந்து நமக்கு குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வந்து டஸ்ட்டில் போனாலோ இல்லை குளிர்ந்த காட்டில் போனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அந்த கோழையை முழுவதும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான திரும்ப வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ்னால நமக்கு திரும்ப வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு சைனஸ் வந்து ஒரு 3-6 மந்த்ஸில் வந்து நமக்கு நார்மல் ஆக ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு திரும்ப தொடர்ந்து நமக்கு அந்த எலியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து அக்ரவேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகு சூரணம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு
ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் வந்து நீங்கள் வந்து குழச்சி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த முகப்பகுதிகளில் அந்த எண்புகள் அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா வாரத்திற்கு 1-2 முறையோ 3 முறையோ வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஹாட் வாட்டரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இலைகள் வந்து போட்டுக்கலாம். துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, நொச்சி இலைகள் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தோட விதை, மஞ்சத்தூள் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் வேது பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த சைனஸ் கேவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனசைட்டிஸ்க்கும் மூல காரணமான அந்த பித்தம் வந்து நமக்கு உடலில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது, ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது நமக்கு உள்ளே வந்து அந்த கோழை வந்து கட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த கோழையை வந்து எலிமினேட் பண்ணி அந்த பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து திரும்பவும் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சைனஸ் வந்து ஒரு 3-6 மந்த்ஸில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நான் சொன்ன டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் போயிட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு நீங்கள் அதற்கான மருத்துவ ஆலோசனை வந்து பெற்றுக்கலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் மோகன், வயது 58 ஆவடி பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கா தான் கேள்வி கேட்கறேன் மேடம். உங்க வயது என்ன சார்? 58 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், நான் உட்காந்து எதிர்க்கும் போது கால் முட்டிலும் சடக்கு முடக்கு சவுண்ட் வருது மேடம். அந்த கை முட்டிலும் அந்த மடக்கு முடக்கு சவுண்ட் வருது மேடம். சரிங்க சார், எவ்வளவு நாள் இந்த மாதிரி இருக்கு? இது கொஞ்சம் ஒரு 2-3 மாசம் ஆகும். 3 மந்த்ஸ் இருக்கு மேடம். சரிங்க சார், சொல்லுங்க. ஆனா வலி கிளி எதுவும் இல்லை மேடம். சரிங்க சார், வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? வேற தொந்தரவு எதுவும் கிடையாது. மருத்து போதுங்களா கால? அப்படிதான் இல்லை மேடம். சரி, நடக்கும்போது இப்போ சிட்டிங்கில் இருந்துட்டு எந்திரிச்சிங்க இல்லை வந்து ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா மட்டும் சவுண்டு மட்டும் கேட்குது. அந்த எந்திரிக்கும் போது நடக்கும்போது நம்ம எந்திரிக்கும் போது உட்காந்து எந்திரிக்கும் போது மட்டும் வருது. சரிங்க சார், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மூட்டு வலிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கீழ்வாத நோய்களில் நமக்கு ஒரு அந்த தேய்மானங்கள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த உரசக்கூடிய தன்மையினால் இப்போ வந்து இப்போ சிட்டிங்கில் இருந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு இப்போ வந்து நடக்கிறோம் அப்படி இல்லைனா வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறோம் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சவுண்ட் அதாவது கிளிக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறையிறதுனால தான் இந்த மாதிரி வந்து சவுண்ட் வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அதுக்கான லூப்ரிகேஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை, அந்த மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு இல்லாமல் நம்ம அதிகமாக வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருந்துட்டு நமக்கு எந்திரிக்கும் போது நமக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் மாதிரி தொந்தரவுகளும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். அதே மாதிரி வந்து ரொம்ப தூரம் ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்னும் வந்து அதை தொடர்ந்து ஸ்டிஃப்னஸ் வலிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அதை ஹீட் பண்ணிட்டு அந்த மூட்டை சுற்றி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுத்துக்கலாம். இது கூட 10 பொடிகளும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது அந்த எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுக்கு பத்தோ அப்படி இல்லைனா வந்து முட்டையோட வெண்கரில் வந்து உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் வந்து 10 மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த மூட்டுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த உரசக்கூடிய தன்மையும் குறைய ஆரம்பிக்கும், அந்த சவுண்டும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு அந்த சவுண்டு வந்து கேட்கும்போது ஸ்டிஃப்னஸ் வலிகள் இல்லாதப்பே வந்து நம்ம அந்த வறுமை சிகிச்சைகள் கடிவஸ்தி இந்த மாதிரி வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து பண்ணி நமக்கு அந்த லூப்ரிகேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்துட்டோம், அந்த மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அந்த நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு அதை தொடர்ந்து இன்னும் மூட்டுகள் வந்து தேய்மானாகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ,
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து மூட்டுவலி சார்ந்த கேள்விகள் கேட்கும் போது, பொதுவாக மூட்டு வலிகள் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு பெரிய வேலைகள் செய்யும் போது வர்றது வந்துட்டு நார்மலான விஷயமா இருந்தாலும் ஒரு சிலருக்கு ரெக்கரண்டாக அது மாதிரி அடிக்கடி வரும். ஒன்ஸ் மூட்டு வலி இருக்குது, பெயின் பாம்லாம் தடவுறாங்க, சப்ரஸ் ஆகுது, அடுத்த வாரம் வருது, அப்படி தொடர்ச்சியாக வரவங்களுக்கு என்ன குறிக்கணும் மேம் அது? அதான் இப்போ வந்து மூட்டு வலிகள் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வலி மாத்திரைகளோ இல்லை வந்து வெறும் எக்ஸ்னலாக வந்து ஏதாவது வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸோ தைலங்களோ மட்டும் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு அந்த தேய்மானங்கள் அந்த டைமுக்கு மட்டும் வந்து நமக்கு பெயின் குறைய ஆரம்பிக்கும், அந்த உரசிற தன்மை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், அந்த அந்த கார்ட்லேஜ் வந்து நமக்கு பிரேக் டவுன் ஆயிருந்துச்சு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் வந்து நமக்கு பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வீக்கங்கள் வலிகள் வந்து அந்த டைமுக்கு மட்டும் நம்ம மாத்திரைகளோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரனலாக ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த டைமுக்கு மட்டும் குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் நம்ம வந்து ஓவர் யூஸ் பண்ணும்பொழுது அந்த மாத்திரைகள் அந்த அறிகுறிக்கான மாத்திரைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம், அதற்கான அந்த தைல முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு உரசறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒபிசிட்டினால வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு, அப்போ ப்ரெஷர் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி உடலில் வந்து வாதம் ரொம்ப அதிகமாக சேர்ந்துருச்சு இல்லை வாதம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னாலும் அந்த நோய்க்கான காரணம் எதனால் வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அதற்கான அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து வெளியில் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் மாத்திரைகள் வந்து எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டெய்லரிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஓவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வந்து தேய்மானங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும்போது திரும்பவும் அந்த வலிக்கான மாத்திரைகள் எடுத்துகிட்டு திரும்பவும் ஓவர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த நோய்க்கான மூல காரணத்தை வந்து கண்டறிஞ்சு இப்போ வந்து எதனால் வந்து அந்த வலிகள் வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆக்குபேஷனை சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். இல்லை அந்த அறிகுறிகளுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த நம்ம நார்மலாக எப்பொழுதும் டே டு டே லைஃப் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகி நமக்கு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி வந்து ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போக ஆரம்பிப்போம். அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படுது, அந்த சைனோவல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது, அந்த டிஷ்யூஸில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா எதனால் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த மாதிரி நமக்கு உடலில் எதனால் வந்து அந்த வலிகள் ஏற்பட்டிருக்கு அந்த மூல காரணத்தை வந்து கண்டறிஞ்சு அதற்கேற்ற மருத்துவ முறைகளும் உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே தொடர்ந்து இந்த மூட்டு வலிகள் வந்து அறுவை சிகிச்சை வந்து போகிற அளவுக்கு இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கியூர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திகா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பேர் கார்த்திகா மேடம். கார்த்திகா எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சில இருந்து கால். ஓகே கார்த்திகா, இது யாருக்கான கேள்விமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு ஓகே. ஓ, எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? இல்ல மேடம், ஒரு மாசம் விட்டு விட்டு. சரிங்கம்மா, இப்போ வெயிட் வந்து இப்போ எவ்வளவு வெயிட் ஏறி இருக்கீங்க? வெயிட் வந்து 76 கிலோ இருக்கேன் மேடம். சரிங்கப்பா, வேற ஏதாவது தைராய்டு இதெல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? வேற ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அது எந்த மாத்திரையுமே எடுக்கலாம். சரிங்கப்பா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ ஏஜ் வந்து 25 சொல்லியிருக்கீங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து ஒபிசிட்டி வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயும் நமக்கு வந்து உடல் பருமன் வந்து அதிகமாகலாம்.
ஃபஸ்ட்டு வந்து மாதா மாதம் 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் கொண்டு வரணும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால வந்து வெயிட் ஏறுதா, இல்லை தைராய்டு ஹார்மோனில் நமக்கு ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா, அதற்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்காமல் இருந்தோம், நமக்கு அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு அப்டமன் ஸ்கேன் வந்து எடுத்து பார்க்கணும். ஏன் வந்து உங்களுக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வருது, கர்ப்பப்பையில் ஏதாவது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கா, இல்லை நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் ஆகிருக்கா, எதனால் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரல அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அது கூட அந்த தைராய்டு ஹார்மோன் லெவலும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுனாலும் தைராய்டு ஹார்மோனில் நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேனும் வந்து நம்மளோட கர்ப்பப்பையை வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதற்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த வெயிட் வந்து நம்ம அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு உடல் பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உணவுகள் வந்து ப்ராப்பராக எடுக்காமல் வந்து அவுட்சைட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுக்கிறீங்க, தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை, அதிகமாக வந்து தேவைக்கேற்ப உணவு இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னாலும், நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னாலும் நமக்கு உடல் வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த தைராய்டு ஹார்மோன் லெவலும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கூட நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த வெயிட் கெயின் வந்து நம்ம நார்மல் ஆக்கிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக வந்து ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? நீங்க இணைப்புல தான் சார் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். உங்களோட பெயர் என்ன? ஓகே சார், டிவி சத்தத்தை குறைச்சிடலாம் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? கை எரிச்சல் அதிகப்படியா இருக்கு சொல்லிருக்காரு. ஓகே, கழுத்து பகுதிகளில் வலி இருக்குங்களா? சரிங்க சார். இப்போ நமக்கு கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்குது அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு எந்த சைடு வந்து, இப்போ உங்களுக்கு வந்து வலது கையில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதேமாதிரி எரிச்சல் தொந்தரவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நமக்கு அந்த கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டுவடம், அதை வெட்டிப்ரா அப்படின்னு சொல்வோம், அதில் வந்து நமக்கு 2 எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்க்கு அது வந்து நமக்கு பல்ஜாக இருந்துச்சு. அங்கே நமக்கு 2 ஷோல்டர்லேருந்து அந்த கழுத்து பகுதியிலேருந்து 2 ஷோல்டருக்கு பிரியக்கூடிய ரத்த நாளங்களில் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டுருந்துச்சு. பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக நமக்கு ஷோல்டர் வழியாக நமக்கு கை குரலையும் வரல அப்படின்னா தான் நமக்கு வந்து எரிச்சல் தொந்தரவுகள் இருக்கும், வலிகள் இருக்கும், அதே மாதிரி மருத்து போகிற தொந்தரவுகள் இதெல்லாமே ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தலகாணி வந்து எந்தளவுக்கு ஹைட்டாக வச்சுருக்கீங்களா இல்லை அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அந்த சர்விக்கல் போனில் நமக்கு இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தலகாணி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்னலாக வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து ஒத்தடம் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த நம்மளுடைய கை விரல் பகுதிகளிலிருந்து மேல் பக்கமாக வந்து நீங்கள் வந்து ஒத்தரம் கொடுக்கணும். அந்த கழுத்து பகுதிகளும் நீங்கள் வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வரலாம். இப்போ உள்ளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளை அமுக்கிற கிழங்கு அதிவிடையும் இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்பயும் இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த இந்த மாதிரி நமக்கு முதுகு தண்டுவட பகுதிகளில் நம்மளுடைய கழுத்து பகுதிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இடுப்பு பகுதிகளாக இருந்தாலும் அந்த டிஸ்க் வந்து பல்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான அந்த வரும சிகிச்சைகளும் வந்து நம்ம கொடுத்து உள்ளுக்கும் வந்து மருத்துவங்கள் எடுக்கும்போது அந்த ரத்த நாளங்கள் வந்து உள்ள போகக்கூடிய ரத்தம் வந்து நமக்கு ஃப்ரீயாக போச்சு, பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா தான் இந்த வலிகள் எரிச்சல் இந்த மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் இந்த மாதிரி நமக்கு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய சர்விக்கல் ஸ்பான்டோசிஸாக இருந்தாலும் சரி, லம்பார் ஸ்பான்டோசிஸாக இருந்தாலும் சரி, அதற்கான வரும சிகிச்சைகளையும் கொடுத்து அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது நமக்கு அது நார்மலாக அந்த பொசிஷனுக்கு வந்து போச்சு அப்படின்னாவே உள்ளே அந்த அழுத்தப்பட்டிருக்க அந்த ரத்த நாளங்கள் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வீக்கங்கள் வலிகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நீ நேரில் கூட போயிட்டு உங்களுடைய வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த சர்விக்கல் ஸ்பான்டோசிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அதற்கு வந்து நம்ம தொடர்ந்து இன்னும் வந்து ப்ராப்பராக மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கைகளுக்கு வந்து சுத்தமாக வந்து ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக போகாமல் நிறைய தொந்தரவுகள் அது தொடர்ந்து காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். உங்க பேர் என்னவா? ஹலோ மா, உங்க பேர் என்னமா? என் பேர் தனலட்சுமிங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? தனலட்சுமிமா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாமா? ஆமாங்க மேடம், என் மருமகளுக்காக நான் பேசுறேங்க மேடம். அவங்க வயசு? 34 மேடம். ஓகேமா, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். மருமகளுக்கு வயசு 34 வயசு ஆயிடுங்க மேடம். சரிங்கம்மா. உடல் கொஞ்சம் பருமனாகவே இருக்கு. சரிங்கப்பா. அதுக்கு தாங்க மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு போட்டேன். சரிங்கப்பா. இதுக்கு முன்னாடி டெலிவரி ஏதாவது ஆயிருக்குங்களா? ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மேடம், ரெண்டு குழந்தைங்களோட ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு மேடம். சரிங்கம்மா. இப்போ பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக இருக்கா? பீரியட்ஸ் வந்து 28-29 நாளில் வந்துருந்துங்க மேடம், ஆனால் ஒன் நாள் தான் இருக்கு. ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆமாங்க மேடம். சரிங்கப்பா. ஒரு நாள் தான் இருப்பா, ரெண்டாவது நாள் காலையில் சுத்தமாயிரும் குளிச்சிடுறாங்க. சரிங்கம்மா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரெக்னென்சி ஆகி நமக்கு டெலிவரி ஆயிருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு உடல் பருமன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது கூட வந்து நமக்கு வேறு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாக இருக்கா? தைராய்டு ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்ருக்காங்களா? சரி, ஓகே. அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உடல் பருமன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 days வந்து ஃப்ளோ வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பார்த்துக்கணும். நமக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃப்ளோ வந்து நார்மலாக இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து கிளாட்ஸ் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இல்லாமல் இருக்கும். இல்லை எண்டோமெட்ரியமில் நமக்கு ஏதாவது திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி ரெகுலராக அந்த ஃப்ளோ வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எதனால் வந்து உடல் பருமன் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து வித்தின் 1 month வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிட் அதிகமாகிருக்காங்க, இல்லை கிராஜுவலாக வந்து வெயிட் ஏறுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதேமாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன உணவுகள் வந்து நம்ம எடுத்தாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு அப்படியே வந்து போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும்போது நமக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். இப்போது வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ அந்த உடலில் வந்து நமக்கு நீர்னால் வந்து அதிகமாக வெயிட் இருக்கிற மாதிரி, உடல் வந்து சுரந்திருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னாலும், நமக்கு ஃபஸ்ட்டு அந்த உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு 1-2 kgs ஃபஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்லி அரிசி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நீர், அந்த கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ அந்த பார்லி அரிசி கஞ்சி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கஞ்சி எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து கண்டிப்பாக எதனால் வந்து அந்த உடல் பருமன் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த உடல் பருமன், இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய வெயிட் போடுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி டாக்டர் வந்து உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க. நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ்க்கு நமக்கு உடல் பருமன் வந்து குறைக்கிறதுக்கு அந்த இப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அந்த உடல் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதேமாதிரி அந்த மூல காரணம் என்ன, வெயிட் ஏறுறதுக்கான அந்த காரணத்தை வந்து கண்டறிஞ்சு அதற்கேற்ற மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு வித்தின் ஒரு 1 month வந்து 5 kgs 6 kgs அந்த மாதிரி வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இல்லை நமக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு உடல் பருமன் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து நம்ம மூலிகை சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நம்ம வந்து அந்த உடல் பருமன் வந்து ஈஸியாக குறைச்சிக்கலாமா, இதுக்கு நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல மதுரையில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்துட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு அதற்கேற்ற மாதிரி வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட், ராஜேஸ்வரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ராஜேஸ்வரி? திருப்பத்தூர்லேருந்து பண்ணுறோம் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அவரோட வயது என்னம்மா? 32. ஓகே, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். மேம், அவருக்கு 38 years ஆகுது. ஓகே, சொல்லுங்க. மூட்டு வலி வந்து ஒரு 5 years ரெகுலரா இருக்கு. சரிங்கப்பா. அப்புறமா வீக்கம், முட்டி கிட்ட வீக்கம் ஆயிடுது அதிகமா. சரிங்கப்பா. ஆல்ரெடி அவருக்கு நீர் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க 2 times ஹாஸ்பிட்டல்ல. ஓகே.
மறுபடியும் கேட்டதுக்கு அதெல்லாம் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வரும், இனிமே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அப்புறம் முதுகு பகுதியில வந்து ரொம்ப வலி ரெகுலரா இருக்கு. சரிங்கப்பா. என்ன வொர்க் பண்றாங்க? நைட் டைம்ல தூங்கினாலும் கூட திரும்பி படுக்கிறது கூட கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கு. சரிங்கப்பா. என்ன வொர்க் பண்றாங்க, எந்த மாதிரி வேலைகள்? வொர்க் வந்து ரயில்வேல தான் மேம், ஈஸியான வேலை தான். ஓகே. சிட்டிங்லேயே இருப்பாங்க ரொம்ப நேரம்? இல்லை மேம், நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒர்க் தான். சரிங்கப்பா. யூரிக் ஆசிட் லெவல் ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்களா? புரியல மேம். ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அந்த கால் வீக்கம் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த லெவல் ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்களா, பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், செக் பண்ணதுக்கு அது அந்த சுரக்கிற அந்த ஆயில் என்னமோ அதிகமாக சுரக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நமக்கு கால்களில் வந்து வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா, நமக்கு அந்த மூட்டு பகுதிகளில் வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா, யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வீக்கங்கள் வந்து நமக்கு இருக்கும், வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூரிக் ஆசிட் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இடுப்பு பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனாலையும் நமக்கு அந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படலாம். அதற்கும் வந்து நம்ம வந்து ஒற்றிட முறைகள், வறுமை சிகிச்சை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து அதனை தொடர்ந்து நமக்கு இடுப்பு பகுதிகளில் வந்து வலிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து கால்கள்லேயும் வந்து வலிகள் பரவறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தறிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.